தம்பி, அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன, நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோத்துருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். அதனால ஒன்றும் இல்லை. சார், நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் பதவி வருஷமாக இருக்கிறீங்க, அவர் புதுசாக வராரு, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு. அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது, அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அதை செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது, அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார் சொல்கிறீங்க? வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும். கடைசியாக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி வந்தால் T20 நடத்தும்போது ஃபுல்லாக தமிழர்களாகவே பண்ணுறீங்க, அதனுடைய எதிரொலி ஓடுது இருக்கலாம். அதில் இப்போ நீங்கள் GSK-னு ஒன்று இருக்குது, இந்த IPL இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க? அரசு நடத்ததான் முதலாளிகள் தானே. இப்போ IPL இந்த ஒரு கிரிக்கெட் கபடி போட்டி நடக்குதுல்ல, கபடி போட்டி ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசின்னு பேர் இருக்குது. கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க? அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு, அது அமிதாப் பச்சன் மயம் ஒரு எடுத்துடுறாரு, ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு தடவை தமிழ் தலைவாசி எடுத்தார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சாராய கடையே அரசு நடத்துதில்ல, ஏன் சினிமா எடுக்கக்கூடாது? என்ன பிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சிக் கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சிக் கழகம்னு வச்சு ஒரு 1000-2000 கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாதா? பாகுபலி 1500 கோடி வசூலிக்குதில்ல ஒரு படம். அது மாதிரி பல வரலாற்று போலித்தவனை பற்றி, மருதுபாண்டியை பற்றி, தீரன் சின்னமலையை பற்றி, அழகுமத்து கொண்டும் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அது செய்கிறதில்ல. இப்போ IPL-னு ஆடுது, இந்த GSK ஒருத்தங்க கூட தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனால் சென்னை அணி. அப்போ என்னண்ணா, எங்கள் பிள்ளைகளுக்கு அது விளையாட்டு திறன் குறைவா? அதையே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன். பூரா என் விளையாடுற 11 பேர் எங்கால் ஆடுறா, பார்த்துக்குறோம். என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள், என்ன கெட்டு போயிடும்? என் ஆளுக்கு கோடிக்கெல்லாம் ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை. டே, நீ வெந்துட்டோட உன்னை சப்இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்னா முடிஞ்சு போச்சு, உயிர் கொடுத்தாடுவான். அது எப்பவுமே தம்பி, நாங்கள்னா ஒரு எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி. டே, நம்ம தன்மானம்டான்னு இருப்பான். கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன்? ஈரான்லேருந்து ஒருத்தர் வராரு, ஈராக்லேருந்து ஒருத்தர் வராரு, யாராவது விளையாடுறான். அவன் தமிழ் தலைவாச்சு வென்றானா தோத்தானா, அவனுக்கு வேண்டிய 2 கோடி வந்துருச்சு. அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது? அதுக்கு தான் அதை சொல்கிறது, அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும். இப்போ கேலோ இந்தியா இருக்குல்ல, தம்பி போட்டி நடத்துகிறாரு, போட்டியில் பங்கெடுக்காரன திறனை வளர்க்க ஏதாவது வேலை செஞ்சாரா? நீங்கள் கேட்குறது பிரச்சனை. சிற்றூர்களுக்கு பயணம் பண்ணி அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்து, அதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா, காலனி இருக்கா, உடை இருக்கா, அதெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. நல்ல பயிற்சியாளர் இருக்காரா, பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி. சும்மா நான் கேளு இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துகிறேன் எப்படி எப்படி இருக்குது? அப்போ அது அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்தா நம்பி, கல்வி, விளையாட்டு, இலக்கியம். இலக்கியத்தில் மேம்படுகும் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம். சென்னை தவிர்த்து இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் தான் உங்களோட தம்பின்னு சொல்லப்படுவாங்க. சோதனை, என்னைய சோதனை பண்ணுறாங்க, என்ன காரணம்? காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில், ஜனநாயக வழியில்
இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பேரியகம் தான். அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்கு சொல்லி போராடுறோம், மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம். ரெண்டாவது, கட்சி கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது. சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அதுக்கு மேலே ரா இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது அது சும்மா தேர்தல் நேரத்தில் ஒரு சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான். நியாயமாக வெளிப்படையாக அவங்க வந்து அவங்க சொல்கிறத பாருங்கள், எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தது எல்டிடிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு, இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ எல்டிடி காசு கொடுக்கணும், எங்கே இருக்குது எல்டிடி? எல்டிடி அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஒரு ஊராக போய் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்போ வந்து காசு கொடுக்குறது என்ன கை விசாரிக்கிறான் பாருங்கள், சின்னதாக யூடியூப் வச்சுருக்கேன், யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது இது எப்படி எப்படி சொல்கிறது பாருங்கள். அது வேடிக்கையாக தான் இருக்குது. நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது நான் என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும், கட்சியை வழிநடத்தி போகிறாலும் நான் தான், அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சின்ன சின்ன பிள்ளைகள அது இந்த என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் வச்சுருக்கான், ரெண்டு மூணு தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் என் பெரிய பையன் கார்த்திக்லாம் என்ன பண்ணால், இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்கள், அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் 150 காவல்துறையை குறித்து என்ன என்ன என்னென்ன ஒன்றில் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதலை, பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல அந்த புத்தகம் எடுக்கிறாங்கண்ணே, கொடுத்துட்றா அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றா கொடுத்துட்றாரு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது தான். நீதிமன்றத்தை உடனே நீங்கள் வந்து கட்சி சார்பாக அணுகிருக்கீங்க. ஆமாம், தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமாக வந்து தெளிவு பெறணும். ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது. என்கிட்ட கேட்டு தெளிவுபட்டுட்டு போயிடலாம். சும்மா தேவையில்லாமல் 5 மணிக்கெலாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் மாதரசி 2 பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கு, அவர் வெளியில் வந்துட்டார். அதே மாதிரி தென்னகம்லாம் சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துக்கனால நீங்கள் அங்கே போகல, அவனுக்கு அழைப்பாணி அனுப்பிட்டு 5ஆம் தேதி வாங்கிட்டு, இப்போ நானே 5ஆம் தேதி போகலான்னு இருக்கேன். தனித்தனியாக விசாரிக்கிங்க, மொத்தமாக என்னை விசாரிச்சுருங்க, ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்வான், அண்ணன் இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன், அவ்வளோதானே. அதனால் அது அவசியம் இல்லைன்றேன், அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு 5 ஆளுகளும் இல்லை. சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அது எதிர்பார்த்த ஒன்று தானே இந்த மாதிரி, அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன், அவங்க என்னை தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க. அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது. அவங்க நேராக என்னை தான் குறிப்பாங்க, ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க, அது உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும், அதனால் தொடுவாங்க. அது எதிர்பார்த்தது இடைக்கால பட்ஜெட் தாக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் எத்தனை தேர்தலுக்கு, தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட், எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க? 28 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்கிறாங்கன்னா வறுமையில் இருந்திருக்கான்ல இவ்வளோ காலம், 10 ஆண்டுகால் ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யும்போது சொல்கிறீங்க இப்போ தான் நாங்கள் மீட்டிருக்கோம்னு, அவன்கிட்டலாம் கேட்கணும். கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி, 80 லட்சம் ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு, 130 கோடி மக்களில் 80 லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் டெவலப்புங்கிறீங்க, டெவலப்பிங்கிறீங்க, நாங்களும் காதிலேயே தேனை ஊற்றுறீங்களாடா, வாயில் கொஞ்சம் ஊற்றுங்கிறோம்.